பெண்கள் மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் பாரதிய மகளிர் வங்கி என்ற பிரத்யேக வங்கி சென்னையில் இன்று தொடங்கப்பட உள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காயத்ரியிடம் கேட்கலாம். காயத்ரி, இப்போ இந்த வங்கி சென்னையில எந்த பகுதியில் தொடங்கப்பட இருக்கு? சரண்யா, இந்த வங்கி சென்னையில் இருக்கிற அண்ணா சாலையில் இந்த வங்கி திறக்கப்பட உள்ளது. மகளிருக்காக பிரத்யேகமாக திறக்கப்பட உள்ள இந்த வங்கியின் மூலம் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மேம்பாடு செய்வதற்காக இந்த வங்கியின் திறக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் மதியம் 2:45 பிரதமர் அவர்கள் மும்பையில் இந்த வங்கியினை திறந்து வைக்க உள்ளார். அதே சமயம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் சென்னை, டெல்லி, கொல்கத்தா, கவுகாத்தி, அகமதாபாத் போன்ற 7 இடங்களில் இந்த வங்கியின் கிளைகள் திறக்கப்பட உள்ளன. தற்போது நம்மிடையே மகிழா வங்கியின் துணை பொதுச் செயலாளர் திருமதி நளினி ஸ்ரீராம் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் இந்த வங்கியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பேசலாம். மேடம், சொல்லுங்க, இந்த வங்கி மூலமா பெண்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இது முக்கியமா நம்ம பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பேங்க் அப்படின்றதுனால நம்ம பெண்கள் எல்லா விதமான பெண்களுக்கும் நம்ம பெனிஃபிட் கொடுக்க போறோம். எச்என்ஐ பெண்களா இருக்கட்டும், சாலரி கிளாஸா இருக்கட்டும், இல்லாட்டா வந்து நம்மளோட ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா விதமான பெண்களுக்கும் நம்ம பெனிஃபிட் கொடுக்க போறோம். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் விமன் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு கரியர்ல என்ன பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி டெவலப்மெண்ட், கரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். சோ அதனால எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல ஆரம்பம். இதுக்கு எல்லாரோட பெஸ்ட் விஷஸும் எனக்கு வேணும். சரண்யா, நீங்க கேட்டிருப்பீங்க பெண்களோட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளான இன்னைக்கு, அதாவது இந்திரா காந்தியான பிறந்த நாளான இன்று இந்த வங்கி திறக்கப்படுவது பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த வங்கியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரண்யா, உங்களோட தகவலுக்கு நன்றி. காயத்ரி.